நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞரோட சமையல் சேனல்ல கருவேப்பிலை வச்சு ஒரு உருளைக்கிழங்க, கருவேப்பிலை உருளைக்கிழங்கு கறி. இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்கவும் நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு தொட்டுக்கவும் நல்லா இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் பெரிய துண்டுகளா, இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதை இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சிருக்கேன். எண்ணெயோட காய்ச்சல் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இந்த பொரிச்சு எடுக்கும்போது நல்லா வரும். இந்த பொரிச்சு எடுக்கிறது வந்து ஆப்ஷனல். சில பேருக்கு வந்து எண்ணெய் இவ்வளோ வேண்டாம்னு நினைக்கிறவங்க பொரிக்க வேண்டாம், அப்படியே நம்ம அடுத்து தாளிக்கிறது எப்படியோ அப்படி பார்ப்போம், பார்க்க போகிறோம் இல்லையா, அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். பொரிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும், குழந்தைங்க வந்து அது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த வகையில் பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நான் ஒரு மூணு நடையாக போடலான் இருக்கேன். பொரிக்கிறதுனா நல்லா அப்படியே அந்த அதில் இருக்க ஈரம் போகிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஒரு கோட்டிங் நல்லா அந்த மாதிரி பொரித்து எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ஒரு பாத்திரம் போடுறேன். இதுக்கு வந்து மிளகு, சீரகம், கொஞ்சம் ரெண்டே ரெண்டு துளி சோம்பு, அதுவும் ஆப்ஷனல், பிடிச்சிருந்தா பொடிஞ்சோன்னா வேண்டாம். நல்லா கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாம் வறுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு டீஸ்பூன், மேக்ஸிமம் 1.5 டீஸ்பூன் இந்த காரம் பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி சீரகமும் 1 டீஸ்பூன், சோம்பு வந்து 1/4 ஸ்பூன், இது வந்து ஆப்ஷனல். இப்போ இது நல்லா வறுத்துடலாம். இது வறுப்படும் போதே நான் கருவேப்பிலைய ஈரம் இல்லாமல் கழுவி தொடச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துடுறேன். இதையும் மெதுவாக வறுத்துக்கிட்டே அவ்வளோதான். இப்போ இது வந்து பொரிச்சாச்சு, இதை எடுத்துருவோம். ஆக்சுவலாக பொரிச்சு எடுக்கும்போதே கொஞ்சம் ஒரு துளி ஆற விட்டுட்டு இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். இது வந்து நாங்கள் யூஸ்வலாக இந்த வீட்டில் இந்த மாதிரி வறுத்து எதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அதில் 1-2 பீஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ இது அடுத்தது அந்த பேட்சையும் போட்டுடுறேன். இதை வறுத்துக்கலாம், இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க, கருவேப்பிலையும் அப்படியே மொறுமொறுன்னு வறுபட்டுருக்கு, மிளகு சீரகமும் எல்லாம் நல்லாவே வறுபட்டுருக்கு. இப்போ அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் அதை நல்லா பொடி பண்ணிடுச்சு. இந்த கருவேப்பிலை நல்லா வறுபடணும், ஏன்னா அது சரியாக பொரியணும்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது லேசாக அருகும், அதனால கூட்டினா மட்டும் நல்லா வறுத்துடணும், அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். சில நேரங்களில் வந்து ஒரு வறுபடலைன்னு வச்சுக்கோங்க, இப்போ எனக்கு இதில் ஈஸியாக வறுபட்டுச்சு, உங்களுக்கு வறுபடலைன்னா துளி உப்பு அதில் சேர்த்துட்டு வறுத்திங்கன்னா நல்லா வறுபட்டுரும். இப்போ இதை பொடி பண்ணிடலாம். அவங்கெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு, சாப்பிட்டு ஒரு வெங்காயத்தை நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து மெல்லிய துண்டுகளாக நறுக்கிறக்கே ஒரு 10-12 பூண்டு வந்து சின்ன பூண்டு பல்ல அதையும் உரிச்சு வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் கொஞ்சத்தை இருத்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் நறுக்கியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, 1/4 டீஸ்பூன் போட்டால் கூட போதும், ஏன்னா இந்த அளவுக்கு. இதில் உளுந்து கொஞ்சம் செவந்ததும் வெங்காயம், 1 சிட்டிகை இந்த வெங்காயத்துக்கு உப்பு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு சாரி கருவேப்பிலை வறுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து அரைக்கும் போது நான் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அரைக்க சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவேப்பிலை வறுபடலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் உப்பு, அந்த உப்பை நீங்கள் முதலே சேர்த்துக்கலாம். நான் முதல்ல சேர்க்கல, ஏன்னா நல்லா வறுபட்டுருச்சு, அது முதலே சேர்த்து நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த நல்லா வறுபட்டுரும். இப்போ இது நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதை போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா அது ஒரு 10-20 செகண்ட் வறுபட்டால் போதும், ஏன்னா நம்ம எண்ணெயில் வறுபடுறது சீக்கிரம் அது மாதிரி வறுக்கிறதுனால சட்டன் பச்சை வாசனை போயிடும். இந்த காரம் மிளகு காரம் மட்டும் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும், அதனால நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான்.
இப்போ இதுல உருளைக்கிழங்கு நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இத மிளகு, சீரகம், தூண்டு, சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் இதோட சேர்த்துக்கணும். வறுத்துருந்தோம் இல்லையா, உப்பு இருக்கு இதுல போட்டிருக்கோம். இப்போ வேக வைக்கும் போது உருளைக்கிழங்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால கவனமா போட்டுக்கணும். தீயை குறைச்சி வச்சு நிதானமான தீயில தான் இதை நல்லா வறுக்கணும். இப்ப இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி இருக்குல்ல, மிக்சி பொடி பண்ண மிக்சிலேயே லேசா அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு லேசா. நான் இப்ப தெளிச்சது மேக்சிமம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி இருக்கும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பண்ணிட்டு எலுமிச்சை பழம் ஒரு மூடி, அதை மட்டும் நம்ம புளிஞ்சிடணும். இந்த விதைகள் விழுந்துடாம பாத்துக்கங்க. அந்த லேஸ் புளிப்பு இருந்தா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான், இதை எடுக்க வேண்டியது. இப்ப நல்ல ஒரு கருவேப்பிலை உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல கருவேப்பிலை மிளகு சீரகம் இந்த பிளேவரோட இருக்கும். நான் போட்டிருக்க இந்த அளவு வந்து கொஞ்சம் காரம் சுருக்கம் தெரியும். இந்த காரம் வேணான்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூளையோ மிளகையோ நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது தயிர் சாதம், இந்த ரசம் சாதம், இது சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். அது மட்டும் இல்லாம சப்பாத்திக்கு வந்து ஒரு தாலும் இதையும் வச்சிங்கன்னா எக்ஸலண்ட் காம்பினேஷன், ரொம்பவே நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யார் இருக்கா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலரும் அந்த ஃப்ளேவரும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லை, செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.